கொழும்பு நகர எல்லைக்குள் அடையாளம் காணப்பட்ட COVID-19 நோயாளிகளுடன் தொடர்பு வைத்திருந்த 308 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக பாதிக்கப்பட்ட நபர்களை தேடுவதற்கும் நோய் பரவுவதை தடுப்பதற்கும் கொழும்பு சில நாட்களுக்கே லாக்டவுன் செய்யப்படலாம் என்று உயரதிகாரிகள் கலந்துரையாடி வருகின்றனர் என்று இன்று டெய்லி மிரர் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் இதுவரை முடிவு உறுதியாகவில்லை. ஆனால் இது குறித்து உயர்மட்டத்தில் கலந்துரையாடப்பட்டு வருவதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. உரிய உத்தரவுகள் வந்தவுடன் போலீசார் கொழும்பை முடக்க தயாராக உள்ளனர். COVID-19 காரணமாக மருதானையைச் சேர்ந்த ஒரு நோயாளி இறந்ததை அடுத்து இதுவரை மருதானையில் சுமார் 2000 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பப்பட்டு வீடுகளை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு நகர எல்லைக்குள் அடையாளம் காணப்பட்ட COVID-19 நோயாளிகளுடன் தொடர்பு வைத்திருந்த 308 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பில் அதிகமான நோயாளர்கள் வரக்கூடும் என்று போலீசார் மற்றும் சுகாதார அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். இந்த நபர்களை விரைவில் அடையாளம் காண வேண்டும் என தெரிவித்துள்ளனர். நாளாந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள மணிவட்டினையும் மறக்காமல் அழுத்துங்கள்.